So next nam kandupidikka vendidhu example 3.15. You are given an equation and the equation irattai nergodugal, the pair of straight line, and the pair of straight line ku இடைப்பட்ட அந்த கோணத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் அ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு நமக்கு ஃபார்முலா ஆங்கிள் பிட்வீன் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் 2 √ h² மைனஸ் ஏபி பை ஏ பிளஸ் பி. ஆங்கிள்ங்கிறப்ப நம்ம இந்த மாடுலஸ் வேல்யூ எழுதிக்கிறோம். ஸோ திஸ் த ஆங்கிள் பிட்வீன் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் வாட் இஸ் ஹெச். ஏ ஈக்குவல் டு 1, ஏன்னா இங்கே என்ன இருக்குது 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. தென் பி ஈக்குவல் டு திஸ் ஆல்சோ 1. தென் ஹெச் ஈக்குவல் டு அதில் பாதி இல்லையா. ஸோ ஹெச் ஈக்குவல் டு 2. ஸோ 2² மைனஸ் இங்கே 1 × 1 பை ஏ பிளஸ் பி. ஸோ 1 + 1. ஸோ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் தீட்டா ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது டேன் இன்வர்ஸ் 2 √ 2² என்ன 4, 4 − 1 = 3. ஸோ √3 இந்த பை 2 வந்து இந்த இடத்துல ஓலா கீழே வரணும். இது எதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் √3 இல்லையா. இங்கே மாடுலஸ் இருக்குது, சாரி இந்த இடத்துல எழுதிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல டேன் இந்த சைடு கொண்டு வா. ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு √3 இல்லையா. இன் பிளேஸ் தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 60 °. ஸோ 5/3. ஸோ த ஆன்சர் இஸ் 5/3. ஸோ தீட்டா ஈக்குவல் நம்ம எப்போவுமே ரேடியன் மெஷரில் எழுதிக்குவோம். ஸோ த ஆன்சர் இஸ் 5/3.